அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரேமாஸ் ஃபேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் குவிங்ஸ் நியூட்ரி பிளெண்டர் பற்றின ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த மிக்ஸி பார்த்திங்கன்னா ரெண்டு ஜாரோட வருது. நார்மலாக எல்லா நியூட்ரி பிளெண்டர் கம்பெனியில் இருக்கிற ஷேப்பே தான் இந்த கம்பெனிக்கும் கொடுத்துருக்காங்க. நான் இந்த பிளெண்டரை 1.5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு ரிவ்யூ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது இந்த மிக்ஸியோட சிலிண்ட்ரிக்கல் ஷேப்புக்குள்ளே பிளேட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா பிளாஸ்டிக் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த பிளாஸ்டிக் ஃபினிஷ் வந்து நல்லாவே ஹார்டாக இருக்குது. உங்களுக்கு ஜார் ஃபிக்ஸ் பண்ணும்போது நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிற மாதிரி தான் இது டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அடியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரப்பர் புஷ் கொடுத்துருக்காங்க. அந்த ரப்பர் புஷ் உங்களுக்கு இருக்கிறங்காட்டி இந்த மிக்ஸி வந்து நம்ம கிரைண்ட் பண்ணும்போது ஷேக்கே ஆகாதுங்க. நல்லா ஸ்டர்டியாக தான் இருக்குது. இது வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி இது சாயறதெல்லாம் கிடையாது. கீழே பேஸ் வந்து உங்களுக்கு நல்லா வெயிட்டாக இருக்குது. இந்த மிக்ஸி பார்த்தீங்கன்னா கொரியன் மேக்குங்க. கொரியா ப்ராடக்ட் தான் இது. 5 இயர்ஸ் வரைக்கும் மோட்டாருக்கு வாரண்ட்டி கொடுக்குறாங்க, ப்ளஸ் 2 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. எதுக்குன்னா நீங்கள் குவிங்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் மிஷினை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்ட்டி எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க. இப்போ இது கூட வந்த பார்ட்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சட்னி ஜார் தான். சட்னி ஜார் வந்து 300 கிராம் கெப்பாசிட்டிங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக சின்னதாக இருக்குது பாருங்கள். இது கூடயே நம்மளுக்கு ஜூசர் ஜார் வருது. இதை எக்ஸ்ட்ராக்டர் ஜார்னு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 700 ml. லிக்விட் ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். ஜூஸ், பட்டர் மில்க் அந்த மாதிரி எல்லாமே நம்ம இதில் போட்டுக்கலாம். இதோட பிளேட் பாருங்கள், ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கிரைண்டிங் ஜாருக்கும் ஜூசர் ஜாருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதில் ரெண்டு சைட் பிளேட் இருக்க மாதிரி இருக்குது. அதில் 6 சைட் பிளேட் இருக்க மாதிரி இருக்குது. இது வந்து லெட்டுங்க. ரெண்டு டிஃப்ரெண்ட் லெட்டு கொடுத்துருக்குறாங்க. இதோட பர்பஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது கூடயே வந்து ஒரு ரிங் டைப்பில் ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு எனக்கு இது வரைக்கும் தெரிலங்க. ஏன்னா நம்ம இந்த ஜாரில் போடும்போது இது வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்குது அந்த த்ரெட்டில். ஆனால் அந்த த்ரெட்டில் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கீழே இருக்கிற அந்த பிளேட் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியல. பாருங்கள், இந்த மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பிளேட் கீழே போடும்போது அது வந்து ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போது இதில் பாருங்கள், நம்ம இந்த ஜாரை ஆன் தி கோ ஜாராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆன் தி கோ லிட் இருக்குது பாருங்கள், அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜூஸு, தண்ணி இது எதை கேரி பண்ணுறதா இருந்தாலும் ட்ராவல் அப்போ இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இல்லை போகிற வழியில் நீங்கள் இளநி வாங்குறீங்க, அதை கூட இதில் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போ இந்த சட்னி ஜார் பாருங்கள், சட்னி ஜார் கூட இந்த லிட் வருது பார்த்தீங்களா. இப்போ நம்ம சட்னி அந்த மாதிரி ஏதாவது அரைக்கும்போது மீதி இருந்துச்சுன்னா நம்ம இப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்பவே காம்பாக்டாக இருக்குதுங்க. இந்த மிக்ஸியோட வாட் பார்த்தீங்கன்னா 1000 வாட்ஸ் தான். நல்லா சூப்பராகவே கிரைண்ட் பண்ணுதுங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 2.4 kg இருக்குது. இதோட எலக்ட்ரிக்கல் கார்ட் பாருங்கள், கேபிள் நல்லாவே பெருசாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது எக்ஸ்டென்ஷன் பிளக்இன் போர்டு இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கேஜிங் வந்து ரொம்பவே சூப்பராக கொடுத்துருந்தாங்க. எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் எனக்கு வந்திருந்துதுங்க. எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக குவிங்ஸ் கம்பெனிலேருந்தே அனுப்பிச்சிருந்தாங்க. பாருங்கள், பேக்கிங் வந்து இதுக்குள்ளே போட்டு இதுக்கு மேலேயும் ஒரு பாக்ஸில் பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த பிளெண்டர் பார்த்திங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அவைலபிளாக இருக்குதுங்க. ரோஸ் கோல்டு, ரெட்டு, அப்புறம் பிளாக் கலரில் அவைலபிளாக இருக்குது. இந்த பிளெண்டர் பார்த்தீங்கன்னா அமேசான்லேயே அவைலபிளாக இருக்குது. நான் லிங்க் வந்து கம்யூனிட்டி டேபில் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த பிளெண்டரோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்க்குறேன்னா இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைங்க. இப்போ நம்ம ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இல்லையா நார்மல் மிக்ஸிலெலாம், அந்த மாதிரி இதில் நம்ம ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஸ்டார்டிங்கில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ரொம்பவே நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் யூஸ் பண்ண நம்மளுக்கு பழகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பொமக்ரானட் ஜூஸ் போட்டு காமிக்கிறேன். இந்த பிளெண்டர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, பர்டிகுலராக ஜூஸ் போடுறதுக்கு. இப்போ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹேண்ட்ஸ் ஃப்ரீ தான். நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் உங்கள் கை எடுத்துக்கலாம். நல்லாவே கிரைண்ட் பண்ணுது பாருங்கள். ஸ்பீட் ரொம்பவே செமையாக இருக்குது. எனக்கு இந்த பிளெண்டர் பார்த்தீங்கன்னா குவிங்ஸ் கம்பெனி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு கிவ்அவே கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் கிஃப்டாக கிடச்சிது. உள்ளே இருக்கிற விதை எல்லாமே நல்லாவே பிளெண்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு அந்த விதையே தெரியாது, அவ்வளோ மைன்யூட்டாக நம்மளுக்கு பிளெண்ட் ஆகி கொடுத்துருக்குது பாருங்கள். நான் இதை வந்து வடிகட்டவே இல்லை, அப்படியே தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சாத்துக்குடி ஜூஸ் போட்டு காட்டுறேன்.
இதேமே நான் வந்து வடிகட்டவே இல்லைங்க, அப்படியே வந்து எடுத்தாச்சு. செம ஸ்பீடாக உங்களுக்கு ஜூஸ் ரெடி ஆகிடும். சம்மர் டைம்லலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு கருவேப்பிலை பொடி அரைச்சி காட்டுறேன். கருவேப்பிலையை நல்லா காய வச்சு எடுத்துருக்குறேன். இப்போ இதுக்கு வந்து நான் கிரைண்டிங் ஜார் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த கிரைண்டிங் ஜாரில் வந்து உங்களுக்கு ஒரு லெவலுக்கு மேலே போடக்கூடாதுங்க, அதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மேக்ஸிமம்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் தான் இது கிரைண்ட் ஆகுது. பாருங்கள், இந்த மாதிரி மேக்ஸிமம் லெவல் வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிக்கலாம். செம ஃபைனாக அரைச்சி கொடுத்துருதுங்க. இதே மாதிரி நீங்கள் பருப்பு பொடி, இட்லி பொடி இதெல்லாமே அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம மிக்ஸி ஸ்டாப் பண்ணியாச்சு. எவ்வளோ ஃபைனாக அரைச்சிருக்குதுன்னு பாருங்கள். இந்த கருவேப்பிலை பொடி வந்து நீங்கள் தோசை மேலெலாம் தூவி விட்டுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் சட்னி அரைக்க போகிறேன். இந்த மாதிரி தேங்காய் சட்னிக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அப்சைட் டவுன் தான் இந்த மிக்ஸியை வந்து நம்ம போடுறோம். ஸோ இது வந்து நல்லா பிளெண்ட் ஆகுது. நான் வந்து தேங்காயை நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணி தான் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பெரிய பெரிய பீஸாக போட்டிங்கன்னா இது கண்டிப்பாக கட் பண்ணாதுங்க. ஏன்னா ஒரு தடவை நான் பெரிய பெரிய பீஸாக போட்டு இது ரிப்பேர் ஆகிடுச்சு. ஆனால் இவங்களோட சர்வீஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அவங்களோட கஸ்டமர் கேருக்கு நான் வந்து ஒரு மெசேஜ் பண்ணேன். அவங்களோட அட்ரஸ்க்கு இந்த மிஷினை ஷிப் பண்ண சொன்னாங்க. ஷிப் பண்ணதுக்கப்புறம் ரிப்பேர் பண்ணி எனக்கு திருப்பி என்னோடய வீட்டு அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிட்டாங்க. கைலின்கோட ஒரு புக் மட்டும் கொடுக்குறாங்க. அந்த புக்கில் வந்து சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மிஷின் எப்படி யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே போட்டிருக்கிறாங்க. மிஷினை வந்து பவர் கார்ட்லேருந்து எப்போவுமே ரிமூவ் பண்ணி வைக்கணும். ஸோ அதே மாதிரி பவர் கேபிளை வந்து நம்ம ப்ளக்இன் பண்ணியிருக்கும் போது பிடிச்சி இருக்கக்கூடாது. குழந்தைங்க பக்கத்தில் கொண்டு போய் வைக்கக்கூடாது. எந்த ஹீட் சோர்ஸ் பக்கத்துலேயே வைக்கக்கூடாது. மற்ற எலக்ட்ரிக்கல் பொருட்கள்லேருந்து நம்ம இந்த மிக்ஸியை வந்து தள்ளி வைக்கணும். அந்த மாதிரி பேசிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கிரைண்டிங் ஜார், எக்ஸ்ட்ராக்டர் ஜார் பற்றின இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஐஸ் கியூப்ஸ் எல்லாமே நம்ம வீட்டில் தயாரித்து அதை யூஸ் பண்ண சொல்லி போட்டிருக்காங்க. 3 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கிற ஐஸ் கியூப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதில் போட்டு சீக்கிரமாக அந்த பிளேட் போயிடும். இந்த மிக்ஸி எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி க்ளீன் பண்ணணும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. போக போக அப்படியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பழகிடுவீங்க. க்ளீன் பண்ணும்போது நீங்கள் லைட்டாக ஸ்பாஞ்சை நீங்கள் வெட் பண்ணி அப்படியே தொடச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த மிக்ஸி பேஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் தண்ணிக்குள்ளே வைக்கக்கூடாது எப்போவுமே. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். இதுலேயே நிறையா ஜூஸ், மில்க் ஷேக்கு, இந்த ரெசிபிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நிறையா பீனட் பட்டர், இதெல்லாமே நம்ம வீட்லேயே செய்கிற மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதிலே நம்ம சாஸு, அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, கரம் மசாலா, இதெல்லாம் எப்படி அரைக்கிறதுன்னு அதுக்கான ரெசிபி கொடுத்துருக்காங்க. சாஸ் எப்படி பண்ணுறது இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்களும் வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அமேசானில் இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவலில் 4000 ருபீஸ்க்கு போயிட்டுருக்குங்க சேலு. உங்களுக்கு இந்த பிளெண்டரோட ரிவ்யூ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா என்னோட வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டும் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.